அனைவருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து வேர்ல்டு மலேரியா டே 25th ஏப்ரல் செலிப்ரேட் பண்ணோம். அதனை பற்றின ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன். இந்த வருஷத்துக்கான தீம் வந்து ஆர்னஸ் இனோவேஷன் டு ரெடியூஸ் தி மலேரியா டிசீஸ் பேர்டன் அண்டு சேவ் லைஃப்ஸ். அதாவது புதிய வழிகளில் மலேரியாவை குறைத்து உயிர்களை காப்போம். இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ மலேரியா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது ஒரு சாதாரண ஜுரமாக இருந்தாலும் அந்த டைமுக்கு இது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலன்னா இது உயிருக்கு ஆபத்தாகவும் முடியக்கூடிய சூழ்நிலை உள்ள ஒரு டிசீஸ். ஸோ அதனால் என்ன நம்ம பார்க்கணும்னா, இதை ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டறிந்து அதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னா உயிரிழப்புலேருந்து நம்ம பாதிக்கலாம். இது சாதாரண ஃபீவர் மாதிரி வெளியே வந்துடலாம். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விட்டு விட்டு ஒரு காய்ச்சல், உடல் வலி, சோர்வு இதெல்லாம் இருக்கும். ஒரு ரெண்டு நாள் நல்லான மாதிரி இருக்கும், மறுபடியும் அகெயின் இந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். டயக்னோசிஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிளட் ஸ்மியர்னு சொல்லுவோம். சின்ன ஒரு ட்ராப்பு பிளட்டை எடுத்து அதை ஸ்மியர் பண்ணோம்னாவே நம்ம மலேரியா இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸே வந்து வீடு தேடியே வந்து கொடுக்குற நிலமையில இருக்குது இப்போதைக்கு. ரேடிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இது இந்த எடுத்துட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் பீரியட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆகிடலாம். வேணும்னா அந்த எண்ட் ஆஃப் 7th டே மறுபடியும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இது எப்படி வராமல் தடுக்கிறது. ஸோ அதுக்கு தான் இந்த வெக்டார் கண்ட்ரோல் மெஷர்ஸும் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பை எப்படி கொடுக்கறது அப்படின்னா, தனிப்பட்ட பாதுகாப்பு என்னென்னா, இந்த கொசு கடியிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். ஸோ மெயினாக வந்து பெட் நெட்ஸ், இதுதான் நம்ம காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். நைட்டில் உறங்கும் போது இந்த நெட்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்போல்லாம் இந்த இன்செக்டிசைடு ட்ரீட்டட் நெட்ஸ்ன்னு இருக்குது. இதை கவர்மெண்ட்டு ஃப்ரீயாகவும் சப்ளை பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் கொசு வந்து உங்களை வீட்டை சுற்றி உள்ள நல்ல தண்ணியில் தான் வளர்கிற கொசு. ஸோ அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் இல்லாமல் இருந்தாவே உங்களுக்கு இந்த கொசுவோட இது வராமல் இருக்கும். பெரிய அளவில் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உயிரியல் மற்றும் வேதியியல் கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெக்டார் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கு உண்டான மருந்து, அந்த கம்பூஷியா பிஷ்ஷு அப்படி நிறைய மெஷர்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அல்டிமேட்டாக நமக்கு தேவையானது வந்து ஒரு சுகாதார மற்றும் சமுதாய விழிப்புணர்வு வரணும். அந்த கொசு கடித்தலை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு தற்பாதுப்பு முறைகளே இருக்கணும். நம்ம இப்போ சூழ்நிலை என்னென்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எலிமினேஷன் ஃபேஸ் அப்படின்றதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ கேசஸ் வந்து ஒரு காலத்தில் நிறைய இருக்குது, இப்போ கேசஸ் நல்லா குறைஞ்சிருக்கு, டெத் இல்லை. ஆனால் இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் எலிமினேஷன் ஃபேஸ் போகணும். இதுக்கு அதுக்காக தான் இந்த கடந்த 25th அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலையும் தமிழ்நாடு அரசுக்கு இதுக்கு உண்டான அவார்டும் கொடுத்துருக்காங்க. நம்மளோட முதலமைச்சரும் இதுக்காக பாராட்டுதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலிமினேஷன் ஃபேஸ் போகிறதுக்கு முக்கியம் வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கொசு வளர்வதை உற்பத்தியாவதை தடுக்கணும். தனிப்பட்ட முறையில் கொசு வலையை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு உயிர்கொல்லி நோயிலேருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றிக்கலாம், பர்டிகுலராக குழந்தைகளை நம்ம நல்லாவே காப்பாற்றலாம். நன்றி, வணக்கம்.